ஹலோ, வணக்கம். இந்தியா பார்டரில் வந்து என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அமெரிக்கா வந்து ஏதோ க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றியும் பார்க்கலாம். அமெரிக்கா வந்து இன்னொரு நியூஸும் சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா பார்டரில் வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அதிகமான பிரச்சனை இருக்குது. அதாவது லடாக் உடைய பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய இராணுவங்கள் வந்து அத்துமீறல் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். பட் இந்த ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வாரங்களில் வந்து சைனாவுடைய ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாகிருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது ஒரு 4 ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது. இந்தியாவுடைய பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ்லேயும் அதிகமான இராணுவங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறதா நியூஸ் வருது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ இந்த ஒரு வாரமாக சைனாவுடைய ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பங்கர்ஸ், அதாவது பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து அதிகமாக இங்கே செஞ்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. 95% வந்து போர் வந்துடும் அப்படின்னா வந்து நிறையா நியூஸ்லாம் வருது. ஏன்னா அந்த மாதிரி வந்து சைனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-3 கிலோமீட்டர் வந்து எகெயின் உள்ளே வந்து சைனாவுடைய டென்ட்டெல்லாம் போட்டு, சைனாவுடைய ஆர்மி வந்து டென்ட்டெல்லாம் போட்டு இன்னமும் அதிகமாக வந்து இராணுவங்கள் வந்து அதிகமாக இங்கே இராணுவ படை வந்து அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறதா சில நியூஸ்லாம் வருது. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில்ல வந்து எப்படி நடந்ததோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும், அதே மாதிரி இப்போது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அதை விட மோசமான நிலைமையில் வந்து இப்போ இங்கே போய்கிட்டுருக்கு, அதை விட மோசமான ஒரு சிச்சுவேஷன் வந்து இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சில வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அமெரிக்கா வந்து என்ன க்ரீன் சிக்னல் கொடுத்தது, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸில் வந்து வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துடும் அப்படின்னு ஒரு சொல்லாத மாதிரி சொல்கிறாங்க. பட் போர் வந்தால் நாங்கள் இந்தியா பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் சொல்கிறாங்க. ஒரு க்ரீன் சிக்னல் காட்டுறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எங்களுடைய உள்நாட்டு விஷயம், இது வந்து எங்களுடைய இந்தியா, இது வந்து எங்களுடைய எல்லை பிரச்சனை, அதில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது, இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சைனா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனா வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பு அதிகமாகிடுச்சு. அவங்க சைனாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போது சப்போஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்ததுன்னா இந்தியா பக்கம் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல விஷயந்தான், இந்தியாவுக்கு வந்து ஒரு பலமான ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு டீலில் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 1992 அந்த டீலில் சைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எந்த ஒரு அணு ஆயுத சோதனையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக பென்டகனில், அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. அதாவது திருப்பியும் அணு ஆயுத சோதனை வந்து பண்ண போகிறதா அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யாவும் சைனாவும் மறைமுகமாக அணு ஆயுத சோதனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அணு ஆயுத சோதனை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுவார்த்தைகள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து நியூஸ். இப்போ இந்தியாவும் என்ன பண்ண போகிறாங்க, சைனாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மோடி வந்து சைனாவுக்கு செக் வைக்கிறதுக்காண்டி ஸ்ரீலங்காவையும் இழுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மொரீஷியஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கிட்டேயும் சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன ஏஷியாவில் இருக்கிற, இப்போ இந்தியான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சின்ன சின்ன நாடுகள் தான் வந்து அதிக வலு சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் இலங்கை இருக்குது. ஸோ இலங்கை கிட்டலாம் இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் ரீதியாக சைனா வந்து எப்படி இப்படிலாம் மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இலங்கை வந்து தன்னுடைய துறைமுகத்தை வந்து 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகை கொடுத்துட்டாங்க. இப்போது மோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தான் பண்ணியிருக்காரு. இலங்கை கிட்டே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, பொருளாதாரம் ரீதியாக எப்படி சைனா வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ்.